சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் முதலாவது ஜெபம் பண்ணினது யார் இரண்டாவது எப்பொழுது ஜெபம் பண்ணினார் மூன்றாவது எங்கே ஜெபம் பண்ணினார் நான்காவது எப்படி ஜபம் பண்ணினார் இந்த நான்கு விஷயங்களை இந்த வேளையில நாம் தியானிக்கவிருக்கின்றோம் முதலாவது யார் ஜபம் பண்ணினது யார் ஏசு கிறிஸ்து ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ஜபம் பண்ணினார் ஏசு கிறிஸ்துவே ஜபம் பண்ண வேண்டி இருந்தது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் கவனிங்க நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லையா உன் வீட்டில பிரச்சனை இல்லையா உன் குடும்பத்திலே பிரச்சனைகள் இல்லையா உன்னுடைய வேலையிலே பிரச்சனை இல்லையா உன்னுடைய சரீரத்திலே பிரச்சனைகள் இல்லையா வியாபாரத்திலே பிரச்சனைகள் இல்லையா குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் இல்லையா பிள்ளைகளினால் பிரச்சனைகள் இல்லையா படிப்பு விஷயத்திலே பிரச்சனைகள் இல்லையா இப்படி உங்கள் வாழ்க்கையை குறித்து கேள்வி எழுப்புவோம் என்றால் நிறைய பிரச்சனைகள் உண்டு அதுதான் உண்மை சரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவற்றுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஜெபிக்காமல் இருப்பது அண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே சொன்னார் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு சாத்தானுக்கு இடம் கொடாத படிக்கு இசைந்து போகாத படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் நாம் சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போதுதானே அவனோடு இசைந்து போகும் போதுதானே அவன் நம்மை கஷ்டங்களுக்குள்ளாக நஷ்டங்களுக்குள்ளாக வியாதி வேதனைகளுக்குள்ளாக பினான்சியல் பிரச்சனைகளுக்குள்ளாக அவமானங்களுக்குள்ளாக நம்மை இழுத்து கொண்டு போய்விடுகிறான் அப்ப சாத்தானுடைய சோதனைகளுக்கு நாம் இணங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் பெலத்தோடு இருக்க வேண்டும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால் ஜபிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அது கிறிஸ்து சொன்னார் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார் ஜெபம் பண்ணாங்களா இல்லைங்க ஆனா பயங்கரமா வாயெல்லாம் பேசினாங்க எப்படியெல்லாம் பேசினாங்க உமக்காக நாங்கள் உயிரை கூட தர தயார் சீசியர்களுக்கு அந்த ஆசை இருந்தது என்ன ஆசை என்றால் ஆண்டவருக்காக உயிரை தர நேர்ந்தாலும் தந்து விடுவோம் ஆசை இருந்தது அவர்களுக்குள் இருந்த ஆசை அது நல்ல ஆசைதான் உயிருக்குயிரான் அவருக்காக தேவைப்பட்டால் எங்கள் உயிரையும் கூட தருவோம் என்ற ஆசை அவர்களுக்கு இருந்தது ஆனால் அந்த ஆசையை கிரியைகளிலே காண்பித்தார்களா சேவகர்கள் வந்தார்கள் ஏசு கிறிஸ்துவை பிடித்துக் கொண்டார்கள் உடனே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு ஓடிவிட்டார்கள் உயிரை தருவேன் என்று சொன்ன கூட அங்கிருந்து ஓடிவிடுகிறான் பேது உயிரை தருவேன் என்று சொன்னான் என்றால் மத்தவங்க பேசாமையா இருந்தாங்க அவங்களும் அதே பாட்டை பாடினாங்க நாங்களும் உயிரை தருவோமே அப்படி உயிரை தருவோம் என்று சொன்னவர்கள் சவாலெல்லாம் விட்டவங்க திடீர்னு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்களே ஏன் அந்த இடத்துல அவங்க நிக்கலையே ஏன் அப்படி அவங்க நிக்கல காரணம் என்ன ஜபம் குறைவுபட்டதுதான் ஜபம் செய்யாமல் இருந்ததினாலே அவர்கள் சோதிக்கப்பட்ட போது அந்த சோதனையை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை அதனால் அவர்கள் என்னவெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அதை அவர்கள் தங்கள் கிரியைகளிலே காண்பிக்க முடியவில்லை எஸ் இன்று எனக்கும் ஆசை இருக்குது நம்ம எல்லோருக்கும் ஆசை இருக்குது என்னவென்று ஆண்டவரை உயிருக்குயிரா நேசிக்க வேண்டும் ஆண்டவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ வேண்டும் ஆண்டவரைத்தான் பின்பற்ற வேண்டும் எல்லா விஷயத்திலும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர் விரும்புகிற வகையிலே வாழ வேண்டும் அவருக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அவர் விரும்புகிறபடி ஜெபத்தில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் அவருடைய ஆசை வேதத்தை அதிகமாக தியானிக்க வேண்டும் அவருடைய ஆசையின்படி சுற்றி இருக்கிறவர்களோடு ஐக்கியத்தோடு சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் அதேபோல ஆண்டவர் ஆசைப்படுகிறபடி நம்முடைய கைக்கு தரப்பட்ட வேலைகளை உண்மையும் உத்தமமாய் நாம் செய்து கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை உண்டு நம்ம கண்கள் ஒழுங்கா இருக்கணும் நம்முடைய சரீரம் இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் நேர்த்தியாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு ஆனால் ஏன் இந்த ஆசைகளில் ஒன்றும் நிறைவேறுவதில்லை ஏன் உன்னுடைய வாய் உனக்கு கீழ்ப்படிவதில்லை கட்டுப்பாடோடு கண்ட்ரோலோடு இருப்பதில்லை ஏன் உன்னுடைய கண்கள் உனக்கு கீழ்ப்படிவதில்லை ஏன் உன்னுடைய சரீரம் நீ ஆசைப்படுவது போல நடந்து கொள்ளுவது இல்லை ஏன் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆசைப்படுகிற பரிசுத்தம் உன்னால் பார்க்க முடியாமல் இருக்கிறது ஏன் தேவன் விரும்புகிறபடி உன்னால் வாழ முடியவில்லை ஏன் உன்னுடைய சாட்சி இன்று அவ்வளவு பலகீனமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் வெரி சிம்பிள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் ஆண்டவர் என்ன சொன்னார் சோதனைகளுக்கு உட்படாத படிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது அவர்கள் ஜெபிக்காமல் போனதினாலே சத்ரு திடீர் என்று வந்து தாக்குதல் தொடுக்கும்போது போது அவர்கள் ஒருவராலும் சத்ருவை எதிர்கொள்ள முடியாமல் சொன்ன வார்த்தையிலே முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சந்தர்ப்பங்களில் நாம் கொடுத்த வாக்கை மீறி கொண்டே இருப்போம் தேவனுக்கும் வாக்கு கொடுப்போம் அதேபோல மனிதர்களுக்கும் வாக்கு கொடுப்போம் ஆலயத்திலும் கூட பல வாக்கு கொடுப்போம் ஆனால் ஏனோ கொடுத்த வாக்கை நம்மால் காப்பாற்றவே முடியாது காரணம் என்னவென்றால் நம் வாழ்க்கையில் ஜெபம் இல்லாததால் தான் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை கொடுக்கும் தான் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்தும் தான் நாம் நினைத்தபடி நாம் வாழ்வதற்கும் நாம் கேட்ட விதை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்குமான வழியை வகுக்கும் எனவே இந்நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கான காரணம் என்னவென்றால் நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்திலெல்லாம் ஜெபிக்காமல் இருப்பதுதான் எனவே இன்று நீ சந்திக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் அதற்கடிப்படையாக எது அவசியம் கோர்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு கோர்ட்ல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு லாயர் வேணும் லாயருக்கு நான் ஃபீஸ் கொடுத்தாலே தவிர எந்த லாயரும் உனக்காக நின்று வழக்காடுவது முடியாது இன்றும் சரீரத்திலே சுகவீனங்கள் இருக்கிறது அந்த சுகவீனம் மாற வேண்டும் என்றால் நீ மருத்துவம் செய்ய வேண்டும் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பணம் வேண்டும் நிறைய பேர் இன்று உத்தியோகம் பார்க்கிறார்கள் சில பேர் ஆனா ஏஜென்சா இருந்து நாங்க உங்களுக்கு வேலை வாங்கி தர்றோம் சர்வீஸ் சார்ஜஸ் எங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க என்று அனைகர் கேட்பதாக என்னிடம் வந்து சொல்வார்கள் பிரதர் ஒரு ஏஜென்ட்டை சந்திச்சேன் அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு எனக்காக கொஞ்சம் ஜெபிங்க ஏசு நாட்களில் ஒரு வேலை கிடைக்கிறதுனா கூட யாருக்காவது பணம் கொடுத்தாலே ஒழிய ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வேலை கிடைக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் சுகவீனத்திலிருந்து வெளியே வரணும்னா பணம் கொடுத்து மருந்துகளை வாங்கணும் கோர்ட்ல கேஸ் ஏதாவது ஜெயிக்கணும்னா அதுக்கு பணத்தை கொடுத்தாகணும் அதே போல பயிர் விளைவிக்கணும்னா நிலத்துல விதை விதைக்கணும்னா அதுக்கு பணம் வேணும் சோ இன்று எல்லாவற்றிற்குமே எல்லா சந்தர்ப்பங்களிலுமே அடிப்படையாக சில பணத்தை செலவழித்தாலே தவிர அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைப்பதில்லை இதனால் சில சந்தர்ப்பங்களில் என்ன நினைக்கிறோம் என்றால் தேவன் இல்லைன்னா பரவாயில்ல கையில பணம் இருந்தா நம்ம பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் என்று சிலர் நினைக்கிறாங்க அப்படியாங்க அது உண்மையா நம்முடைய தேசியத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்தார் பெரிய கோடீஸ்வரர் ஒரு ஏர்லைன்ஸ் ஓனராக இருந்தவர் ரொம்ப ஃபேமஸான ஏர்லைன்ஸ் ஓனர் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நிம்மதியாக இருக்கிறாரா இல்லங்க அந்த ஏர்லைன்ஸுடைய முதலாளி பெரிய கோடீஸ்வரர் அவர் இன்னைக்கு சுகமா இருக்காரா அநேக சந்தர்ப்பங்களில் மனிதன் நினைக்கிறான் பணமே எல்லா பிரச்சனைக்கான தீர்வு என்று இல்லவே இல்லங்க அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு யார் தேவன் இன்று உனக்கு இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே ஜபம் இல்லாததுதான் என்றால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு ஜபம் செய்வதுதான் கவனிங்க யாக்கோபின் இடத்தில் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார் வாசிக்கலாம் ஏசாய தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்து இரண்டாவது வசனம் அந்த முதல் வரியை நான் வாசிக்கிறேன் யாகோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரவேலே! நீ சலிச்சு போயிட்டல சலிச்சு போய்ட்டல ஏஸ் நம்மில் கூட அநேகர் என்று சலித்துப் போயிருக்கிறீர்கள் விதவிதமான சலிப்பு ஏன் எப்படி சலிப்பு வருதுன்னா சாதாரணமா நீ ஆசைப்பட்டவைகள் கிடைக்காத போது ஒரு சலிப்பு வரும் நல்லா கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு படிச்சு ஆனா நீ எதிர்பார்த்த ரேங்க் உனக்கு கிடைக்கலன்னா உடனே ரொம்ப சலிப்பு வந்துடும் லோன் கிடைச்சிரும் லோன் கிடைச்சிடும் லோன் கிடைச்சிரும்னு எத்தனையோ பேங்குக்கு சுத்திக்கிட்டே இருந்த அதனால உங்ககிட்ட எத்தனையோ பேர் அதாவது லோன் வாங்கி தர ஏஜென்ட் தங்களோட உள்ளங்கிலேயே சொர்க்கம் வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க இதை இப்ப லோன் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதை நீங்க நம்பிட்டீங்க ஆனா எனக்கு எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் எத்தனையோ பேங்க் சுத்தி சுத்தி கடைசில லோன் வராத போது என்னாகும் சலிப்பு வந்துடும் உன்னுடைய நோய்க்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீ போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல கன்சல்ட் பண்ணாத டாக்டர்ஸ் இல்ல பயன்படுத்தாத மருந்துகள் இல்ல இப்படி எல்லா பிரச்சனைகளையும் செய்ததுக்கு அப்புறம் நோய்க்கான தீர்வு கிடைக்கலன்னா உனக்கு என்ன ஒரு கண்டிப்பா சலிப்பு வரும் அதே போல நீ தேவ சன்னதிக்கு வருகிற போது தேவ சன்னிதியிலே ஜபிக்கின்ற போது நீ ஆசைப்பட்ட சமயத்திலே நீ ஆசைப்பட்ட சமாதானம் ஒருவேளை உனக்கு கிடைக்காவிட்டால் உனக்குள் என்ன வருகிறது சலிப்பு வருகிறது யா கோபே இஸ்ரவேலே நீ சலித்து விட்டாயா என்று நம்மத்தில யாராவது இருக்கிறீங்களா நான் ஜெபிச்சு ஜெபிச்சு சலிச்சு போயிட்டேன் அப்படின்னா நீ நினைக்கிறாயா நான் ஜெபிக்கும் போது கூட தேவன் எனக்கு பதில் தராமல் மௌனமாகவே இருக்கிறார் என்று இல்லவே இல்லைங்க நீ தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அவர் உனக்கு அதை அருளி செய்வார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது யோவான் சுவிசேஷத்தின் பதினைந்தாவது அதிகாரத்தில் அந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வதெதுவோ அது உங்களுக்கு அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்களே அன்பு சகோதரனே சகோதரிய கவனிங்க நீ கனி தர வேண்டும் என்பதுதான் தேவர் சித்தம் வேலையில நீ கனி கொடுக்கணும் வியாபாரத்துல நீ கனி கொடுக்கணும் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் அதுதான் தேவனுடைய நோக்கம் எனவே தேவன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க நீங்கள் என்னிலும் முதல்ல நாம இருக்கணும் இரண்டாவது என் வார்த்தை உங்களிலும் அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் அப்படி என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்றால் நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்றால் நாம் எதை கேட்டாலும் அதை வார்த்தையின் அடிப்படையில் தான் கேட்போம் அப்படினா தேவனுடைய சித்தத்தின்படி கேட்போம் அநேக சந்தர்ப்பங்கள்ல தேவனுடைய சித்தம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறோம் இல்லையா வார்த்தைகளை உணராமல் போவதுதான் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் என்னவென்றால் வசனம் தான் தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தம் எனவேதான் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருக்கும் என்றால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அவைகளை நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் எனவே சலிப்புக்குள் இருக்கின்ற சகோதரனே சலிப்போடு இருக்கிற சகோதரியே தயு கவனின் எவைகளை தேவ சன்னதியிலே கேட்கிறாயோ அது தேவ சித்தத்தின்படி உள்ளதா அது தேவ வசனத்தின் அடிப்படையில் உள்ளதா அது தேவ வசனத்தின்படி இருந்து தேவ கட்டாயமாக தேவன் அதை உனக்கு அருளி செய்வார் காரணம் அது அவருக்கு விருப்பம் நீ கனி கொடுப்பதனாலே என் பிதா மகிழ்ச்சி அடைவார் நீ கனி கொடுப்பது தேவனுக்கு சந்தோஷம் கனி கொடுத்தது தேவனுக்கு சந்தோஷம் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது தேவனுக்கு சந்தோஷம் ஆனால் வாலிப பிராயத்திலே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் கூட பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டி இருந்தது நான் சொல்றது புரிதான் தேவன் உனக்கு எல்லாம் தர வேண்டும் என்று விரும்புகிறாரோ தேவன் உனக்கு தர வேண்டும் என்று எவைகளை வைத்து வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் நீ பெற்றுக் கொள்வதற்கு பொறுமை என்பது மிக மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக் விடக்கூடாது சுமார் பதினாறு பதினேழு வயது இருக்கும் தாவீதை சாமுவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டான் ஆனால் பதிமூன்று வருடங்கள் தாவீது காத்திருக்க வேண்டியிருந்தது எத்தனையோ சிரமங்களை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது எத்தனையோ போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது பயங்கரமான சத்ருவின் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது ஆனால் இவைகள் எல்லாமே தாவீதை தயார்படுத்தியது எதற்காக தனக்கு தேவன் தரப்போகிற அந்த பதவியை நேர்த்தியாக நிறைவேற்றுவதற்காக இந்த பதிமூன்று ஆண்டு கஷ்ட காலத்தை சிரம காலத்தை பரீட்சையின் காலத்தை அந்த வேதனையின் காலங்களை அவன் சந்திக்க வேண்டியிருந்தது பதினேழாவது வயதிலே யோசேப்புக்கு கனவு வந்தது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து யோசேப்புக்கு முன்பாக நின்று அவனை பணிவது போல கனவு வந்தது அந்த கனவின் அர்த்தம் அவனுக்கு அப்போது தெரியாது ஆனால் அந்த கனவை குறித்து சகோதரர்களிடம் சொன்னபோது அவர்கள் பொறாமைப்பட்டார்கள் தகப்பனிடம் சொன்னபோது அதை புரியாமல் கோபப்பட்டான் கவனி அந்த வயசுல தேவன் யோசேப்பை குறித்த தன்னுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தி விட்டார் ஒரு நாள் வரப்போகிறது உன் வீட்டார் எல்லோருமே கூட உன்னை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது நீ உன்னதமான நிலைமைக்கு ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவான் என்று தேவன் தம்முடைய தரிசனத்தின் மூலமாக யோசேப்புக்கு அறிவிக்க வேண்டியதை அறிவித்தார் ஆனால் உடனே நடந்ததா இல்லங்க யோசேப்புக்கு முப்பது வயது வருகிற வரைக்கும் அதாவது மறுபடியும் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் அதே போல விஷயத்திலும் கூட தேவன் தர நினைத்த ஆசீர்வாதத்தை அவர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் ஆனால் அதை அவன் பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டியிருந்தது ஆனால் அந்த காத்திருத்தல் அவனை தயார்படுத்தியது தேவனால் போகிற மேன்மையான அந்த அதிகாரத்தை அப்பாவித்தனத்தினாலோ அறியாமையினாலோ அதை இழந்து போகாதபடி ஆவிக்குரிய பக்குவத்தோடு கூட அதை நேர்த்தியாய் நிறைவேற்றுவதற்கான தயார் படுத்துதல் பதிமூன்று வருடங்கள் யோசேப்பை உயர்த்த போகிறார் என்று யோசேப்புக்கு கணவன் மூலமாக தேவன் அவனுடைய தெரிவித்து விட்டார் ஆனால் உடனே அவர் யோசேப்பை உயர்த்தவில்லை அவன் எங்கிருந்து கொண்டு போறார் ஒரு வேலைக்காரனாக இருந்து கொண்டு போறார் முதல்ல அந்த வீட்டில் வேலைக்காரனா சேர்ற அப்புறம் அந்த வீட்டின் காரியங்கள் எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக அதுக்கப்புறம் சிறைச்சாலைக்கு போனாலும் கூட அந்த சிறைச்சாலையிலும் அந்த சிறைச்சாலையின் அதிகாரி அந்த சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள் எல்லோரின் மீதும் ஒரு விசாரணைக்காரனாக வைத்தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் பிறகு சிறைச்சாலைக்கு ஒரு செய்தி வருகிறது எப்போ ஒரு பதிமூன்று வருடங்கள் சிரமங்கள் எல்லாம் கடந்த பிறகு பரீட்சைகள் எல்லாம் கடந்த பிறகு தான் சோதிக்கப்பட்ட போது பரீட்சிக்கப்பட்ட போது பாஸ் ஆன போது யோசேப்பு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு பிரதான அதிகாரியா தேவனால் உயர்த்தப்பட்டான் தயவு செஞ்சு கேட்பதில்லை அதற்கு செவி சாய்ப்பதில்லை ஏன் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏன் நான் ஆண்டவருடைய சன்னதிக்கு அடிக்கடி வர வேண்டும் என்று கேள்விகளுக்கு தயவு செய்து ஆளாகாதீங்க ஏனென்றால் நீ செய்கிற ஜபம் வேதத்தின் அடிப்படையான ஜபம் என்றால் செய்கிற ஜபம் தெய்வ சித்தத்தின் அடிப்படையான ஜபம் என்றால் கட்டாயம் தேவன் அதற்கு பதில் தருவார் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் நீ யூகித்ததை காட்டிலும் மிகவும் பெரிய அற்புதமான பதிலை அருளுவதிலே பிதாபானவர் மகிழ்ச்சி படுவார் என்ற விஷயத்த மறந்துடக்கூடாது இப்ப கேள்வி உங்க பையன் ஒரு வேளை டேடி நீங்க வரும்போது எனக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வாங்கிட்டு வாங்க டாடி அப்படின்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்க எனக்கும் இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய சின்ன வயசுல அதாவது ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு என்ற அந்த அந்த பிலோ டென் இயர்ஸ் அந்த ஏஜ்ல நான் வெளியூருக்கு போனாலோ அல்லது வெளிநாடுகளுக்கு போனாலோ சாதாரணமாக என்னுடைய பிள்ளைங்க சாதாரணமாக அப்படி கேட்கறது இல்லை இருந்தாலும் தகப்பனா எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால் போகும்போது ஏதாவது நல்ல பொருளை உங்களுக்கு வாங்கிட்டு போகணும் ஏதாவது டாய்ஸோ ரிமோட் கண்ட்ரோல் காரோ அல்லது ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியோ இப்படி ஏதாவது டாய்ஸ் பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு போகணும் அப்படிங்கற ஆசை இருக்கும் தயவு செஞ்சு கவனிங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த டாய் ஷாப்புக்கு போய் எவ்வளவு நேரம் பார்த்துருப்ப தெரியுமா எதுக்காக இந்த கடையில் இந்த டாய் ஷாப்பில் எது சீப்பான டாய் ஏதோ ஒரு பத்து இருபது ரூபாய்க்குள்ள கிடைக்கிற பொருளா எது இருக்கோ அப்படின்னாங்க இல்லவே இல்ல அப்ப எதுக்காக நான் அவ்வளவு நேரத்தை செலவழிப்பேன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பெஸ்டா வாங்கி கொடுக்கணும் நான் வாங்கிட்டு போய் கொடுக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும் அவங்களுக்கு ரொம்ப சர்பிரைஸா இருக்கணும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படணும் அதிக நேரத்தை அந்த கடையில் சொல்றேன்னா உலக பிரகாரமான தகப்பனே என் பிள்ளைகளுக்கு மேன்மையானதை தர வேண்டும் அதே போல அவங்க சர்பிரை மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி தரணும் அப்படின்னு ஒரு தந்தைய ஆசைப்படுறேன் அப்போ உனக்காக எனக்காக தம் உயிரையே தந்த தேவன் உனக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று நினைக்கிற ஆசீர்வாதங்கள் சும்மா அப்படி இப்படி ஆசீர்வாதமா இல்லவே இல்லவேல அவர் மேன்மையானவற்றையே உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் தாவிது நாடு மேய்ப்பன் தன்னுடைய அண்ணன்மாரால் பகைக்கப்பட்டவன் எந்த நேரமும் தன் சகோதரர்களால் மட்டம் தட்டப்பட்டுக் கொண்டிருந்தவன் ஆனாலும் கூட தாவிதை தேவன் என்ன செய்தார் ஒரு தேசத்தையே ஆளுகிற தலைவனாக ஆக்கினார் யோசிப்பும் கூட அதே மாதிரி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலேயே மட்டம் தட்டப்பட்டவன் அவமானப்படுத்தப்பட்டவன் அவமானப்படுத்தப்பட்டவனாச்சே பொறாமையினாலே அண்ணன்களுடைய குறுக்கு புத்தியினாலே விற்று போடப்பட்டவன் ஆனா கவனிங்க சமயம் வந்தபோது யோசேப்பு மற்றும் தாவீதனுடைய நீதி உள்ள அந்த வாழ்க்கை அவர்களை உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்தி கொண்டு போனது ஒரு உத்தமன் உயர்த்தப்படுவது ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் சகோதரனே சகோதரியே தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மேன்மையான ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று தான் விரும்புகிறார் ஆனால் அதற்கு ஏற்ற ஒரு தயார் நிலை உனக்கு இருக்கிறதா ஒருவேளை உங்க மகனுக்கு நீங்க ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு அவனுக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும்ல அவனுக்கு டிரைவிங்கே தெரியலனா அவனுக்கு கார் வாங்கி கொடுத்த என்ன பிரயோஜனம் உங்க மகன் உங்ககிட்ட பைக் வேணும் பைக் வேணும் பைக் வேணும்ங்கிறான் அப்ப பைக் ஓட்டுறதுக்கு லைசென்ஸ் இருக்கா லைசென்ஸ் இல்ல ஏன் கத்துக்கல அப்ப கத்துக்காதவனுக்கு லைசென்ஸ் இல்லாதவனுக்கு எந்த அப்பா கார் வாங்கி கொடுப்பாரு இப்ப பைக் வேணும்னு மகன் கேட்கிற போது அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையும் அறிவும் அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தேவையான லைசென்ஸ் இருக்க வேண்டும் அப்பதான் தகப்பனால பைக் வாங்கி தர முடியும் அதாவது தயார் இல்ல தகப்பன் கூட தர வேண்டும் என்று நினைப்பவற்றை தர முடியாமல் போய்விடும் கவனி சகோதரனே சகோதரியே நீ எதிர்பார்ப்பதை நீ ஆசைப்பட்டதை தேவன் தராமல் தாமதிப்பதற்கு காரணம் தேவனுக்கு உனக்கு தருவதற்கு ஸ்டாக் இல்லாமல் அல்ல அவரிடத்திலே ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டதால் அல்ல அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு குறைவில்லை நீ கேட்பவைகளை தேவனுக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தந்தால் அவற்றை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆவிக்குரிய பக்குவத்தை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை நீ கேட்பதை நீ ஆசைப்படுவதை தேவனுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அதை தந்தால் அவற்றை நீ ஹேண்டில் பண்ணக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய திறனை இன்னும் நீ வளர்த்துக் கொள்ளவில்லை எனவேதான் தேவன் வெயிட் பண்ணுகிறார் அதுதான் உண்மை திரும்பவும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய ஜபம் அற்ற வாழ்க்கை விதம் தான் என்றால் தீர்வு என்ன ஒரு ரூபாய் கூட செலவழிக்காமல் ஒரு ரூபாய் கூட நீ தராமல் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வும் வழியும் இருக்கிறது அது என்னவென்றால் ஏற்கனவே சொன்னதை போல இந்த உலகத்தில் எந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் அதற்கு ஒரு விலையை நீ கொடுத்தாக வேண்டும் ஆனால் தேவனிடத்திலிருந்து பதிலை பெறுவதற்கு நீ ஒத்த பைசா கூட செலவழிக்க வேண்டியதில்லை இலவசமாக நீ தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்ளலாம் இதைப் புரிந்து கொள்ள வேண்டும் மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே எங்கள் ஜெபத்திற்கு எங்கள் பரிசுத்தத்துக்கு ஆண்டவரே நீர்தான் ஆதாரம் நீரே எங்களுக்கு முன்மாதிரி தேவாதி தேவனான நீரே அதிகாலில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்க வேண்டி இருக்கும் என்றார் காலையில் கொடுத்த வாக்கை மாலையிலேயே நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிற நாங்கள் இன்னும் எவ்வளவு ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே அன்று சோதனைக்கு உட்பட்டு விட்டார்கள் உம்முடைய சீஷர்கள் காரணம் ஜெபிக்க வேண்டிய சமயத்துல ஜெபிக்காமல் இருந்ததினால்தான் இன்று நாங்களும் சோதனைக்குட்படுகிற போது அதற்குள்ளே விழுந்து விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் காரணம் ஜெபிக்க வேண்டிய சமயத்திலே ஜெபிக்காமல் இருப்பதுதான் ஜெபம்தான் எல்லாவிதமான பிரச்சனைக்கும் இருக்கிறது இந்த வாஸ்தவத்தை இந்த சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவர் இன்றில் இருந்தாவது ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் விடியற் காலமே எழுந்தும் இடத்தில ஜபிப்பது ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக்கிடுங்கப்பா தனிமையில ஆண்டவரே மோடே கூட நேரத்தை செலவழிப்பதை நாங்கள் எங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவுங்கப்பா ஜெப வீரர்களாய் பரிசுத்தவான்களாய் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்கின்றவர்களாய் என்னையும் எங்களையும் அன்றுவரை நீர் தயார்படுத்த வேண்டும் என்று எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதகரமான வாழ்க்கையாய் உயர்த்த வேண்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் எங்கள் முகவரி கல்வரி தபால் பெட்டி என் முப்பது குக்கட்பள்ளி ஹைதராபாத் ಎಳುಬತ್ತಿರ